Hi viewers, welcome to KK Kitchen. Namba channel la iduvaraikkum subscribe pannadavanga please subscribe pannunga, like pannunga, comment pannunga, share pannunga. Innikku namba enna seiyalan paakalam vaanga. Innikku namba mutta panayara mutta kolambu vekka porom. Theviyana porulgal paakalam. 10 mutta eduthiruken. Manjal thool, soombu, சீரகம் 2 பீஸ் பட்டை 4 பீஸ் வந்து லவங்கம் கசகசா மல்லித்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் பொட்டுக்கல்லை அடுத்து தக்காளி பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை தேங்காய் உப்பு எண்ணெய் தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு கொஞ்சம் வாணம் ஹீட் பண்ணிட்டு நம்ம லைட்டா ஆயில் ஊத்தி இருக்கோம் ஆயில் ஹீட் ஆன உடனே கொஞ்சம் வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் இது இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிருச்சு அதுக்குள்ள நம்ம லைட்டா கசகசா ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வதக்கி எடுத்தாச்சு அவ்வளவுதான் வாணல்ல இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி நம்ம எடுத்து வச்ச தக்காளியை கட் பண்ணி போட்டாச்சு லைட்டா வதக்கினா போதும் ஏன்னா திரும்ப குழம்பு நல்லா கொதிக்கும் வதங்குறதுக்கு நம்ம இப்போ போட்டுக்கலாம் தக்காளி வெங்காயமும் இது போல வதக்கி எடுத்து நம்ம அரைச்சு பேஸ்டா எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் பொட்டுக்கடலை பட்டை லவங்கம் சீரகம் சோம்பு இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸில போட்டு நல்லா அரைச்சு பேஸ்டா எடுத்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேங்காய் பொட்டுக்கடலை பட்டை லவங்கம் சோம்பு சீரகம் இதெல்லாம் அரைச்சி பேஸ்ட் எடுத்தாச்சு நம்ம தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை கசகசா இதெல்லாம் வதக்கி எடுத்து நம்ம அரைச்சி பேஸ்ட் எடுத்து வச்சிட்டோம் அடுத்து எண்ணெய் காஞ்சிருச்சு சோம்பு சீரகம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இது கூட வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சு அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் லைட்டா ஆட் பண்ணிக்கலாம் मिगूल मलिकूल ना वदंगी ना तेक पट लवंग अच्छे टेस्ट ना आडिक நாம ஒரு லிட்டர் தண்ணி போல இத ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு காரம் கரெக்டா இருக்கானு பாருங்க பத்தலனா திரும்ப கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ இதல இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்துணும் இப்பவே இது பாருங்க இவ்வளவு கெட்டியா இருக்கு இன்னும் நல்லா கொதிச்சுனா ரொம்ப அப்படியே புட்டு மாதிரி ஆயிடும் அதுக்கு இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி ஆட் பண்றேன் நல்லா கொதிக்கட்டும் அடுத்து மூணு பெரிய வெங்காயம் நல்ல பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சிருக்கேன் இது கூட pepper கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு 2 ஸ்பூன் கொஞ்சம் தூள் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா ஒரு பிசைஞ்சு விட்டுக்கலாம் பத்து முட்டையும் இதல உடைச்சி ஊத்திக்கலாம் இப்போ இதெல்லாம் ஃபுல்லா நல்லா mix பண்ணிக்கலாம் நல்லா அடிச்சு விட்டுக்கங்க
இதுபோல முட்டை நல்லா அடிச்சுக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ பனையார் குழி வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. லைட்டாக நான் ஆயில் போட்டிருக்கிறேன். இதில் அப்படியே ஒவ்வொரு குழிக்கும் நம்ம ஊற்ற வேண்டியது தான். நம்ம அப்படியே திருப்பி விடலாம். இது போல ஒவ்வொன்றா அப்படியே திருப்பி விடுங்க. இது போல ஒவ்வொரு முட்டை பனையரமும் திருப்பி விடுங்க. இது போல நம்ம முட்டை பனையரம் எடுத்து வச்சாச்சு. இது அப்படியே நம்ம குழம்புல போட வேண்டியதுதான். பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதுல நம்ம முட்டை பனையரத்தை ஆட் பண்ணிடலாம். இப்படி எப்படி பார்க்கவே நல்லா இருக்கு. இது போல நீங்களும் ட்ரை பண்ணுங்க. டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல முட்டை குழம்புது. முட்டை பனையார முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க நல்லா அழகாக ஒவ்வொரு முட்டையும் எப்படி மிதங்கிட்டு இருக்கேன்னு. லாஸ்டாக கொத்தமல்லியிலையும் கருவேப்பிலையும் தூவி விட்டு இறக்கிடுங்க. முட்டை பனையார முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணுங்க. இந்த இது போல் நீங்கள் ஒரு டைம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா திரும்ப விடவே மாட்டீங்க இந்த முட்டை குழம்பை. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.